செப்டம்பர் மாதம் சனிக்கிழமை 26ஆம் தேதி சர்வரி ஆண்டு புரட்டாசி 10ஆம் நாள் தசமி. இன்றைக்கு நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகு காலம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை 6 மணி முதல் 7:30 மணி வரை. யமகண்டம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம். கிரக நிலைகளின் நிலவரம்: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் ராகு, கடகத்தில் சுக்கிரன், கன்னியில் சூரியன், துலாத்தில் புதன், விருச்சிகத்தில் கேது, தனுசில் குரு, சனி, மகரத்தில் சந்திரன். சனிக்கிழமை 9:10 சனி பகவான தரிசனம் பண்ணுறது மிகப்பெரிய மேன்மையை தரும். இன்றைய ராசி பலன்களை காணலாம். மேஷராசி என்பர்களே, மகிழ்ச்சியான செய்திகளின் மூலம் மனதில் புத்துணர்ச்சி உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் சிறிது மந்தநிலை காணப்படும். செல்வச் சேர்க்கை உண்டாகும். வெளி வட்டாரங்களில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் ஆதரவு கிடைக்கும். நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு தொகை கணிசமாக உங்கள் கைக்கு வந்து சேரும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, எண் 5. அஸ்வினி, பரணி, கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சி உண்டாகும். ரிஷபராசி அன்பர்களே, முன்கோபத்தை தவிர்ப்பதும் முன்னேற்றத்திற்கு உதவும். கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. நீண்ட நாள் பிரச்சனைகளை அமைதியாக கையாளவும். மற்றவர்கள் கூறும் செய்திகளின் உண்மையை அறிந்து செயல்படவும். சக ஊழியர்களிடம் பேசும்போது நிதானத்துடன் இருப்பது நன்மையை தரும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, எண் 6. கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் தேவை. மிதுன ராசி அன்பர்களே, குடும்பத்தில் வாழ்க்கை துணையின் மூலம் மகிழ்ச்சி உண்டாகும். எதிரிகளும் நண்பராவார்கள். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். எதிர்ப்புகளை சமாளிக்கும் மனோதைரியம் உங்களுக்கு உண்டாகும். நண்பர்களின் மூலம் உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, எண் 1. மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். கடகராசி அன்பர்களே, எதிர்ப்பாளின மக்களுக்கு உதவிகள் செய்வதில் ஆர்வம் ஏற்படும். பணி தொடர்பான முயற்சிகளில் முன்னேற்றம் உண்டாகும். தம்பதியர்கள் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது உங்களுக்கு சாலச் சிறப்பு. கடன் பிரச்சனைகள் குறையும். விரும்பிய பொருட்களை வாங்கி நீங்கள் மகிழ்வீர்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு, எண் 2. புனர்பூசம், பூசம், ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் ஏற்படும். சிம்மராசி என்பர்களே, நிர்வாகம் தொடர்பான பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும். மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றமடைய தேவையான உதவிகள் கிடைக்கும். வாரிசுகள் உங்களின் எண்ணங்களை அறிந்து செயல்படுவார்கள். துன்பங்கள் நீங்கி வாழ்க்கையில் மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாகும். மனதில் புதுவிதமான சிந்தனைகள் தோன்றும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, எண் 9. மகம், பூரம், உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். சிங்கபெருமாள் கோவிலில் இருக்கிற நரசிம்மரை தரிசிப்பது உங்களை அவர் அடுத்த கட்டத்திற்கு கூட்டிச் செல்வார். கன்னியாராசி அன்பர்களே, குடும்பத்தில் சுப காரியங்களின் மூலம் மகிழ்ச்சி உண்டாகும். நினைத்த காரியத்தை செய்து முடிப்பதில் வேகம் காட்டுவீர்கள். முடியாத சில காரியங்களை செய்து முடித்து நற்பெயர் வாங்குவீர்கள். வெளியூர் பயணங்களின் மூலம் அலைச்சல்கள் ஏற்படலாம். அதிர்ஷ்ட திசை தெற்கு, எண் 5. உத்திரம், அஸ்தம், சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும்.
நன்மைகள் அதிக அளவில் நடக்கப் போகிறது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் நித்திரையின்றி தவித்தீர்கள். உங்களுக்கு இனிமேல் நிம்மதியான தூக்கம் வரும். துலாம் ராசி அன்பர்களே, மறைமுக எதிர்ப்புகள் விலகும். மனதில் நினைத்த செயல்பாடுகளில் எதிர்பார்த்த வெற்றி உண்டாகும். சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். பண வரவு திருப்திகரமாக இருக்கும். விளையாட்டுகளில் விழிப்புணர்வு வேண்டும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 6. சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகள் விலகும். விருச்சிக ராசி அன்பர்களே, குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும். முயற்சிகள் தாமதப்படும். புதிய நண்பர்களின் அறிமுகம் உண்டாகும். தொழிலில் இருந்து வந்த பண தட்டுப்பாடு குறையும். வாக்கு வன்மையால் எண்ணிய செயல்பாடுகளை நீங்கள் செய்து முடிப்பீர்கள். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 5. விசாகம் மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். திருமண வயதில் இருந்தால் திருமணம் நிச்சயிக்கக்கூடிய சூழ்நிலை வந்துவிட்டது. தனுசு ராசி அன்பர்களே, மனதில் திடீர் கவலைகள் ஏற்பட்டு நீங்கும். புதிய முயற்சிகளில் எதிர்பார்த்த முன்னேற்றமான வாய்ப்புகள் காலதாமதமாக கிடைக்கும். செயல்பாடுகளில் விழிப்புணர்வு வேண்டும். உடைமைகளை கவனமாக பாதுகாத்து கொள்வது நல்லது. தனுசு ராசி அன்பர்களுக்கு இனிமேல் தொட்டதெல்லாம் புண்தான். வெற்றி கிடைக்கும், கவலைப்படாதீர்கள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு எண் 7. மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகள் நீங்கும். தனுசு ராசி அன்பர்கள் யாருக்கும் இந்த ஜாமீன் கையெழுத்தெல்லாம் போட்டுறாதீங்க. மகர ராசி அன்பர்களே, உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் ஏற்படும். மற்றவர்களுக்கு உதவிகள் செய்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். வீண் அலைச்சல்களும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் உண்டாகுகின்ற நாளாக தென்படுகிறது. நிறைய அலைச்சல் இருக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு. அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 6. உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படும். கும்பராசி அன்பர்களே, எதிர்ப்புகள் நீங்கி உற்சாகம் பிறக்கும். நண்பர்களின் சேர்க்கையும் உதவியும் கிடைக்கும். எதிர்பாராத பண வரவு மேம்படும். குடும்ப உறுப்பினர்களை பற்றிய கவலைகள் நீங்கும். சுப செய்திகள் மூலம் எதிர்பாராத செலவுகள் கும்பராசி அன்பர்களுக்கு ஏற்படும். அதாவது ஆணாக இருந்தால் உங்களுடைய மனைவி வழியில் சில சில பிரச்சனைகள்லாம் வந்து போகும். தேவையற்ற இந்த நமக்கு தேவையே இருக்காது அது மாதிரி இடத்துலலாம் வந்துலாம் பிரச்சனையே வரும். மனைவி மூலயமா, மனைவி கும்பராசியாக இருந்தால் ஆண் உங்களுடைய கணவன் மூலயமா பிரச்சனைகள் வரும். ஏன்னா கும்பராசி அன்பர்களுக்கு இப்போ நேரம் அது மாதிரி இருக்குது. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு எண் 5. அவிட்டம் சதயம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உற்சாகமான நாள். அந்த உற்சாகத்தை நீங்கள் தக்க வைத்து கொள்ள வேண்டும். சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை. மீனராசி அன்பர்களே, தொழில் மற்றும் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும். கேளிக்கை தொடர்பான செயல்பாடுகளில் ஆர்வமும் ஈடுபாடும் உண்டாகும். வியாபாரம் தொடர்பான வெளியூர் பயணங்கள் சாதகமான பலன்களை தரும். அரசியல் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய நாளாக தென்படுகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 3. புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் கிடைக்கும்.